ஹாய் எவ்ரிவான், எஃப்டில இதுதான் எங்களுடைய முதல் முயற்சி. நியூஸ் ஃபேக்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான இடமா இது இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், பேசணும், இந்த மாதிரியான எந்த ஐடியாவுமே எங்களுக்கு எப்போதுமே இருந்தது இல்லைங்க. திடீர்னு ஒரு நாள் சும்மா ஒரு டீசர் விடலாம் முயற்சி பண்ணி யூடியூப்ல விட்டு பார்த்தோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர என்கரேஜ் பண்ணாங்க, ஒரு பெரிய ஹிட் அடிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன பயம் எங்களுக்கு வந்துச்சு, இதை வந்து கண்டிப்பா தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல எங்க முதல் வீடியோவை இன்னைக்கு வந்து நாங்க பேசலாம் முடிவு பண்ணிட்டோம். எஃப்டி டீசரை பார்த்துட்டு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க மேல இவ்வளவு நம்பிக்கையை வச்ச எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். இந்தியாவின் தென்கிழக்குல அமைஞ்சிருக்கிற அழகான அமைதியான சிறிய யூனியன் பிரதேசம் தான் புதுச்சேரி. தமிழகத்தை ஒட்டி இருக்கிற பாண்டிச்சேரி, காரைக்கால், ஆந்திராவை ஒட்டி அமைஞ்சிருக்கிற ஏனம், கேரளாவை ஒட்டி அமைஞ்சிருக்கிற மாஹே, இந்த பகுதிகளை உள்ளடக்கியது தான் புதுச்சேரி. புதுச்சேரி அரசாங்கம் நவம்பர் மாசம் 1ஆம் தேதியே புதுச்சேரி லிபரேஷன் டே என்ற பெயர்ல ஒரு அரசு விடுமுறையா அறிவிச்சு மிகப்பெரிய கொண்டாட்டங்களை 2014ஆம் வருடத்துல இருந்து தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி புதுச்சேரி விடுதலை நாள் அப்படின்னாக்கா மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஞாபகத்துக்கு வர தினம் தான் ஆகஸ்ட் 16, அதாவது இந்திய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. அடுத்த நாள் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் இதுவரையில புதுச்சேரி மக்கள் வந்து தங்களுடைய விடுதலை தினமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அது பிரெஞ்சுல சொல்லணும்னாக்கா ரெஜோ டிரான்ஸ்பர் டே, சட்டப்படியாக இந்தியாவுடன் இணைந்த தினத்தை அவங்க கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் 16, நவம்பர் 1 எந்த தினத்தை நம்ம விடுதலை நாளா கொண்டாடணும்ன்ற குழப்பம் மக்கள் கிட்ட ஒரு பெரிய அளவுல இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தா மக்கள்ல ஒரு தரப்பினர் நவம்பர் 1ஆம் தேதியை தான் விடுதலை நாளா கொண்டாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு தரப்பினர் ஆகஸ்ட் 16ஆம் தேதியை தான் நம்ம விடுதலை நாளா கொண்டாடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வரலாறை நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்னாக்கா புதுச்சேரியின் வரலாற்றை நம்ம சற்று பின்னோக்கி பார்க்கணும். பண்டை காலத்துல ரோமானியர்களின் வணிக ஸ்தலமா புதுச்சேரி இருந்திருக்கு. இதற்கான சான்று அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி மூலமா நமக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. பிற்காலத்துல சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள் இவர்களின் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாகவும் புதுச்சேரி விளங்கி இருக்கு. பிரிட்டிஷ் எந்த வாணிப நோக்கத்திற்காக இந்தியாவுள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் 17ஆம் நூற்றாண்டு, எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா 1673ஆம் வருஷம் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா புதுச்சேரிக்குள்ள நுழையிறாங்க. வணிக நோக்கத்துக்காக புதுச்சேரிக்கு வந்த பிரெஞ்சு அரசாங்கம் புதுச்சேரி, மாஹி, ஏனாம், காரைக்கால், சந்திரநாகூர் இந்த பகுதிகளை தங்களுடைய வணிக நோக்கத்திற்காக வணிக ஸ்தலங்களா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பிரெஞ்சுடைய வருகையோ அவங்களுடைய லாங்குவேஜையோ கல்ச்சரையோ புதுச்சேரி மக்களால எளிதில ஏத்துக்க முடியல. பல வரிகளை மக்கள் மீது திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரெஞ்சு அரசாங்கம். இதை எதிர்த்து மக்கள் கலக குரல் அங்க கேட்டா கூட அது ஒரு விடுதலை போராட்டமாக வெடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 19ஆம் நூற்றாண்டுல பொன்னுசாமி பிள்ளை என்றவர் அட்வொகேட் முடிச்சுட்டு பாண்டிச்சேரி கோர்ட்ல ஜாயின் பண்றதுக்காக போறாரு. அங்க இருந்த பிரெஞ்சு அட்வொகேட் அவர்கிட்ட என்ன சொல்றாருனாக்கா, எங்க முன்னாடி நீ ஷூ போட்டுக்கிட்டு வரலாமா அப்படின்னு அவர் குவெஸ்டின் பண்றாரு. அங்கதான் தனிநபர் போராட்டமா புதுச்சேரியின் விடுதலை போராட்ட வரலாறு ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்துல இந்தியாவில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அளவுல விடுதலை போராட்டம் நடக்குது. எங்களுக்கும் விடுதலை வேணும்னு புதுச்சேரி மக்களும் சிறிய அளவுல போராட ஆரம்பிச்சிடுறாங்க. காரைக்கால்ல விவசாயிகள் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, அதனைத் தொடர்ந்து உப்பு தொழிலாளர்கள் போராட்டம் பண்றாங்க. இது போலவே 1936ஆம் வருஷம் பஞ்சாலை தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவுல பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக பிரெஞ்சு கவர்மெண்ட் துப்பாக்கி சூடு நடத்துறாங்க. இதுல பல பேர் வந்து பலி ஆயிடுறாங்க. இது ஒரு 2வது ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா வெடிக்குது. மாஹேவுக்கு மகாத்மா காந்தி அடிகள் ஒரு தடவை வந்தப்ப என்ன சொன்னாருன்னா, கோவா புதுச்சேரியை உள்ளடக்கியதுதான் இந்திய சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மகாத்மா காந்தி அடிகள் இந்த மாதிரி சொன்ன பிறகு அவரை ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய அளவுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாம முழுமையான அளவுல புதுச்சேரியை சுத்தி மக்கள் வந்து சுதந்திரம் கேட்டு போராட ஆரம்பிச்சிடறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா கூட பிரெஞ்சு அரசாங்கம் புதுச்சேரியை விட்டு வெளியே இருந்திருப்பாம மக்களை கவரக்கூடிய பல திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியா 1948ஆம் வருஷம் பஞ்சாயத்து எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணி நடத்துறாங்க. இதை ஏத்துக்காத பல கிராம மக்கள் தங்களை தாங்களே விடுதலை பெற்றதாக அறிவிச்சுக்கிட்டு நாட்டு நிர்வாகத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் இது போலவே பிரெஞ்சுடைய கண்ட்ரோல்ல இருந்த பகுதி தான் சந்திரநாகூர். இது மேற்கு வங்க மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இந்திய அரசாங்கம் இதற்கிடையே பிரெஞ்சு கவர்மெண்ட் கூட நடத்தின பேச்சுவார்த்தையில
முதன் முதலா சந்திரநாகூர் பகுதி தான் இந்தியாவுடைய இணையதளம். சந்திரநாகூர் பகுதி இந்தியா கூட இணைஞ்ச பிறகு புதுச்சேரியில மக்களுடைய போராட்டம் ரொம்ப அதிகமாகுது. ஒன்றுபட்ட இயக்கங்களுடைய ஆர்ப்பாட்டமும் மக்கள் போராட்டமும் தீவிரமடைகிறத உணர்ந்த பிரெஞ்சு அரசு புதுச்சேரியிலிருந்து வெளியேறியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உள்ளாகுது. அந்த காலகட்டத்துல 1954 உலக அளவுல ஏற்படுற மாற்றத்தால பிரான்ஸ்லயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. இந்த ஆட்சி மாற்றம் புதுச்சேரியின் விடுதலைக்கு சாதகமா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அப்போதைய பாரத பிரதமரா இருந்த ஜவஹர்லால் நேரு புதுச்சேரி விடுதலையை பத்தி பிரெஞ்சு அரசாங்கத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இதன் முடிவா பாண்டிச்சேரி மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுச்சேரியின் நெட்டாப்பாக்கம் அருகில இருக்கிற கீழூர் என்ற கிராமத்துல வாக்கெடுப்பு ஒண்ணு நடத்த முடிவு பண்றாங்க. இந்த வாக்கெடுப்புல அப்போதைய மக்கள் பிரதிநிதியா இருந்த 178 பேர் கலந்துக்கிறாங்க. இதுல இந்தியா கூட இணையணம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி 170 பேர் ஓட்டு போடுறாங்க. புதுடெல்லியில இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் பிரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது. அதுதான் டே ஃபேக்டோ டிரான்ஸ்ஃபர், அதாவது விடுதலை மாற்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில பிரெஞ்சு அரசாங்கம் நவம்பர் 1 1954 இருந்து புதுச்சேரிக்கு விடுதலை நாளா அனௌன்ஸ் பண்றாங்க. இததான் 2014 இருந்து நம்ம விடுதலை நாளாக புதுச்சேரியில கொண்டாடிட்டு இருக்கோம். 1954 விடுதலை தினமா பிரெஞ்சு அரசாங்கம் அறிவிச்சிட்டாலும் கூட உடனடியா பாண்டிச்சேரியை விட்டு பிரெஞ்சு அரசாங்கம் வெளியேறது. இதுக்கு காரணமா பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமா பிரெஞ்சு அரசாங்கம் சொல்லுச்சு. கிட்டத்தட்ட 8 கழித்து 1962 பிரெஞ்சு பார்லிமெண்ட்ல ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒப்புதல் தராங்க. அந்த அக்ரிமெண்ட் தான் டெஜூர் டிரான்ஸ்பர், அதாவது ஆட்சி அதிகாரத்திற்கான மாற்றம். அதன்படி ஆகஸ்ட் 16 அதாவது 1962 ஆகஸ்ட் 16 இருந்து பிரெஞ்சு அரசாங்கம் இந்தியாவை விட்டு முழுமையா வெளியேறாங்க. இந்தியாவின் சட்ட திட்டங்கள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துல அமல்படுத்தப்படுது. அந்த தினத்துல டெஜூர் டிரான்ஸ்பர் டேவா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 16 பாண்டிச்சேரி மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி லிபரேஷன் டே நவம்பர் 1 டெஜூர் டிரான்ஸ்பர் டே ஆகஸ்ட் 16 புதுச்சேரியில எதனால மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க என்ற விஷயம் இப்ப தெளிவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா அது உங்க இஷ்டம், ஆனா மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ உடனே உடனே பார்க்கணுமா, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.